சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திகரமான ஒரு நாமாவளி பற்றி நாம் பார்க்கலாம். நாமம் சொல்லி கடவுளை வழிபடுவதனால் நிறைய நிறைய பலன்கள் உண்டு. அந்த நாமங்கள் நாம் உச்சரிக்கும்போது தவறில்லாமல் உச்சரிக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு தெரிந்த மொழிகளில் அந்த நாமங்களை உச்சரிப்பதனால் தவறுகள் ஏற்படுவதில்லை. அப்போ நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இவைகளும் ஒன்றானவை. இப்போ அந்த ஆயிரம் அப்படிங்கும்போது அது ரொம்ப நீளமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அந்த சஷ்டங்கமாக நம்மளோட நாவில் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை லலிதா சகஸ்ரநாமம் அரிய பொக்கிஷம், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மந்திரங்கள் அது. அதை சொல்வதனால் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அப்போ லலிதா சகஸ்ரநாமம் பெரிய அளவில் இருக்குது. அதை சிறிய அளவில் சொல்லும் பொழுது அந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் அளவுக்கு பலன் உண்டு. இப்போ லலிதா சகஸ்ரநாமம் சொன்னால் இதை சொல்வதனால் அந்த பலன் உண்டு அப்படியானால், அதை சொல்வதில் நமக்கு எளிய விஷயம், அதை சொல்வதனால் மிகுந்த பலன்கள் உண்டு. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்மளோட காஞ்சி மகா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகா பெரியவர் அருளிய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் முக்கியமான சப்த நாமாவளி, இதனை பக்தியுடன் கூறினால் லலிதா சகஸ்ரநாம சோஸ்திரம் முழுவதும் கூறிய பலன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த மந்திரங்கள் இப்போ கூறுகிற மந்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க. அது லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன மந்திரத்துக்கு ஈடாகும் அப்படின்னு மகா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஒன்று, ஓம் ஸ்ரீ அன்னதாயே நமக, ஓம் ஸ்ரீ கடாஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயே நமக, ஓம் ஸ்ரீ சாமர ரமா வாணி ஸ்வய தட்சிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியக்ய ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாய நமக. அப்போ இதோட நம்ம அந்த மந்திரங்கள் முடிஞ்சுது. இந்த ஏழு, இப்போ ஏழு நாமாவளி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை சொல்வதனால் நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன பலன் உண்டு அப்படின்னு கருதப்படுது. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும்னு இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவி தாயை நமக, ஓம் ஸ்ரீ சாமர ரமா வாணி ஸ்வய தட்சிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியக்ய ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாய நமக. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த நாமாவளி அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிற பலன் உண்டு அப்படின்னா, இதை நம்ம தினம் தினம் பாராயணம் பண்ண எடுத்துக்கொள்கின்ற நேரம் என்னவோ 5 நிமிடங்கள் கூட ஆகாது. அதனால் இதை நீங்கள் தினமும் பாராயணம் செய்து பக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இதை சொல்கிறதுனால லலிதா சகஸ்ரநாமம் முழுமையாக சொன்ன பலன் உண்டு அப்படின்னு காஞ்சி மகா பெரியவங்க சொன்னதுனால அதை நம்ம வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நாமளும் சொல்ல முயல்வோம். சொல்வதனால் நிறைய நிறைய பலன்கள் உண்டு. நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.